ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அக்வா ஜெல்னு சொல்லிட்டு நம்ம வெஸ்டீஜில் வந்து இருக்குது. இது வந்து எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா தண்ணியை வந்து சேமிக்கிறதுக்கு. இப்போ இந்த மேட்டு நல்லலாம் இருக்கிறவங்க தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ பண்ணையுமோ பண்ண முடியாது. பட் வந்து இதுக்கு மேலே அந்த கவலை வேண்டாம். நம்ம அக்வா ஜெல் இருக்கிறதுனால ஒரு ஏக்கருக்கே நம்ம வந்து 1 கிலோ தான். இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1850 ரூபாய். இப்போ நீங்கள் போர் போட்டு தண்ணி, இப்போ ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு போர் போடுறதுன்றது ரொம்ப சாத்தியமற்ற வேலை தான். ஸோ அதுக்கு பதிலாக இந்த 1850 உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் தான் கிடைக்கும், சரிங்களா? இப்போ இந்த ப்ராடக்டோட யூசேஜ் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ காட்டுறேன், பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா வறண்ட மண், எடுத்துங்களா, தூசியே பறக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வறண்ட மண். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த டம்ளரில் போடுறேன். சேம் இன்னொரு டம்ளர்லையும் நான் அதே மாதிரி மண் எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெறும் மண் எடுத்துருக்கேன். இது வந்து உங்கள் ட்ரையான நிலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரையான நிலத்தில் வந்து மழையோ பெய்யுது, இல்லை நீங்கள் வெளியில் தண்ணி வாங்கி ஊற்றுறீங்க, பண்ணையத்துக்கு வந்து இறக்கிறீங்க. ஸோ அதுதான் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து நான் ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன பண்ண, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் பாருங்க. ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரும் சாயிலும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், மண் வந்து கீழேயும் தண்ணி வந்து மேலேயும் இருக்குது. சேம் இந்த கப்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது, மண் வந்து கீழேயும் மேலே வந்து தண்ணியும் இருக்கா. ஸோ இது வந்து நம்ம நார்மல் ஃபீல்டு, சரிங்களா? இப்போ இந்த நார்மல் ஃபீல்டு வந்து மழை பெஞ்சாலும் சரி, இல்லை எவ்வளோ என்ன அதிகமாக மழை பெஞ்சாலும் இப்படி தான் இருக்கும் மேட்டு நிலம், சரிங்களா? இப்போ நம்ம அக்வா ஜெல்லோட யூசேஜ் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு இவ்வளோதான் எடுத்திருக்கேன். இதோடய வேலை என்ன செய்யுதுன்னு பாருங்கள். இந்த டம்ளரில் போடுறேன், ஏன்னா இல்லை இதில் தண்ணி அதிகமாக இருக்குது. ஸோ இதில் போடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இது என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே தான் இருக்குது. இது பாருங்கள், நம்ம அக்வா ஜெல் போட்டது ஃபுல்லாக தண்ணியை வந்து இழுத்து வச்சுக்கிச்சு மண்ணோட. சைடில் பார்த்திங்கன்னா கூட தெரியும் தண்ணி என்னாச்சு, மண்ணோட இழுத்து வச்சுக்கிச்சு. ஸோ இது வந்து இப்படி தான் நம்மளோட நிலத்துலேயும் வந்து தண்ணி வந்து சேமித்து வச்சுக்கும். நீங்கள் இதில் இப்போ இன்னும் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே இது வந்து சேவ் பண்ணி தான் வைக்கும் ஒழிஞ்சு வேஸ்ட் பண்ண விடாது. பட் வந்து நம்ம நார்மல் ஃபீல்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தண்ணி வந்து மேலேயே தான் இருக்குது. நீங்கள் பள்ளமாக இருந்துச்சுன்னா பள்ளத்துக்கு போயிடும், இந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். பட் நம்ம அக்வா ஜெல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேமித்து வச்சுக்கிச்சு. இது வந்து ஒரு ஏக்கருக்கே நீங்கள் 1 கேஜி தான் போடுவீங்க, 1 ஏக்கருக்கே நீங்கள் 1 கேஜி தான் போடுவீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இது யாராவது புக் பண்ணுறதா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ.